ரூம் ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்க போகலாம் வாங்க. இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ரூம் கேட்டகரிஸ் இருக்குது. நாம் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ் நேம் பார்த்திங்கன்னா ஐரிஷ். இங்கே ஒரு ஒரு காட்டேஜும் ப்ரைவேட் வில்லா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸ்டேவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரீஸ்க்கு நடுவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. உள்ள என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிவ்விங் ரூம் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ரெண்டு சோஃபாஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய விண்டோ இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம ரெசார்ட் பார்க்குறக்கு வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டு சம் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு நார்மல் டெக்கரேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் சீரியஸாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி உங்கள் லவ்டு ஒன்ஸை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம். இது வந்து ரூம் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது போக டீ, காஃபி, கெட்டில் எல்லாமே ரூமில் அவைலபிளாக இருந்துச்சு. உங்களுக்கு டெக்கரேஷன் வேணும் அப்படின்னா முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுங்க. நீங்கள் செக்இன் பண்ணும்போது ரெடியாக வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெசார்ட் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ரெசார்ட்குள்ளே நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. இவங்க லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கங்கே ட்ரீஸ்க்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளேசஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்து அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து முக்கியமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறையா ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. அதுவும் இந்த க்ரீப்பர் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு.